மாணவர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் எட்டாம் வகுப்பு இயல் ஒன்று பாரத ரத்னா எம் ஜி ராமச்சந்திரன் அவர்களை பற்றி இவ்வுரைநடையில் காண்போம் நுழையும் முன் தான் எடுத்துக்கொண்ட செயலில் வெற்றியாளராக விளங்கிட வேண்டும் என்கின்ற எண்ணம் எல்லாருக்கும் உண்டு எண்ணியதை எண்ணியவரை செய்து முடிக்கும் வல்லமை சிலருக்கு மட்டுமே வாய்க்கும் அத்தகையோர் மக்கள் மனதில் தலைவர்களாக நின்று வாழ்கிறார்கள் அத்தகைய தலைவர் பற்றி அறிந்து கொள்வோம் கும்பகோணத்தில் உள்ள ஆனையடி பள்ளி நண்பகல் உணவு இடைவெளியின் போது மாணவர்கள் ஆங்காங்கே அமர்ந்து கொண்டு வந்த உணவை உண்கின்றனர் உடன்பிறந்தோராகிய இரண்டு சிறுவர்கள் பசியுடன் ஒரு ஓரமாக அமர்ந்திருக்கின்றனர் பசிக்குது அண்ணா என்கிறான் தம்பி கொஞ்சம் பொறுத்துக்கோ தம்பி மாலை வீட்டுக்கு போனதும் சாப்பிடலாம் என்கிறான் அண்ணன் அம்மா ஏன் நமக்கு சாப்பாடு கொடுத்து அனுப்புறதில்லை அப்படின்னு தம்பி கேட்குறான் அதுக்கு அண்ணா சொல்கிறாரு வீட்டு வேலை செஞ்சு அம்மா கொண்டு வர பணமே கொஞ்சம்தான் அது ஒருவேளை சாப்பாட்டுக்கு மட்டும்தான் நமக்கு போதுமானதாக இருக்கும் நீ கவலைப்படாத அம்மா என்ன பண்ணுவாங்க இன்னைக்கு சாயந்தரம் வீட்டுக்கு போன உடனேயே அம்மா வந்து எப்படியும் அரிசியோடு வந்துடுவாங்க வந்தோடனே நமக்கு உணவு சமைச்சு தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா தம்பியை அணைத்து ஆறுதல் கூறுகிறான் இருவருமே பசியோடு போய் அங்கே உட்காந்து பாடம் படிக்கிறாங்க காலம் வேகமாக சுழலுது அந்த நேரத்தில் அந்த சின்ன தம்பி அந்த சிறுவர்களே தம்பியாக இருந்தா இல்லையா அவர் தான் இப்போது தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருக்காரு தன்னுடைய இளமை கால நினைவுகளை எப்போதுமே மறக்காம அவரது உள்ளத்தில் சுற்றிக்கொண்டே இருக்கின்றன தமிழ்நாட்டு குழந்தைகள் பசியறியாமல் படிக்க வேண்டும் என்று விரும்புகிறவர் அவர் எனவே காமராஜர் காலத்தில் தொடங்கப்பட்ட மதிய உணவு திட்டத்தை அவர் விரிவுபடுத்துகிறாரு மதிய உணவு திட்டம் அப்படிங்கிறது காமராஜர் காலத்தில் காமராஜர் கொண்டு வந்த ஒரு திட்டம் அது வெறும் மதிய உணவு திட்டமாக இருந்துவிடக்கூடாது படிக்கின்ற ஏழை குழந்தைகள் வந்து சத்துள்ள உணவு காய்கறி பருப்பு முட்டை போன்ற சத்துள்ள உணவு சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்கோசரம் அந்த திட்டத்தை தமிழ்நாடு முழுவதும் பெரிய அளவில் விரிவுபடுத்துகிறாரு அந்த மாதிரி செஞ்சு அதுக்கு சத்துணவு திட்டம் அப்படின்னும் பெயரும் சூட்றாங்க இந்த மாதிரி இளமை காலத்தில் பசியின் கொடுமையை வாடியதை மறக்காம அவர் ஆட்சிக்கு வந்ததும் பள்ளி குழந்தைங்களுக்கு பசியை தீர்க்கிற திட்டம் தீட்டிய உயர்ந்த மாமனிதர் யார் அப்படின்னா நம்மளுடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் எம்ஜிஆருடைய முழு பெயர் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களை பற்றி தான் நம்ம இந்த இதில் ஃபுல்லாக நம்ம படிக்க போகிறோம் எம்ஜிஆர் அவர்களை பற்றி ஒரு சிறிய குறிப்பு காண்போம் எம்ஜிஆரின் பெற்றோர் கேரளாவைச் சார்ந்தவர்கள் இவங்க இலங்கைக்கு குடிபெயர்ந்து போகிறாங்க இலங்கையில் உள்ள கண்டியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு சனவரி திங்கள் பதினேழாம் நாள் கோபாலன் அவர்களுக்கும் சத்யபாமா அப்படிங்கிற அம்மையாருக்கும் ஐந்தாவது மகனாக எம்ஜிஆர் பிறந்தார் இவர் குழந்தையாக இருக்கும் பொழுதே தன்னுடைய தந்தையை இழந்துட்டாரு. எம்ஜிஆரின் தாயார் வந்து அவங்க குழந்தைகளையெல்லாம் கூட்டிக்கிட்டு தமிழ்நாட்டுக்கு கும்பகோணத்தில் வந்து குடியேறுறாங்க கும்பகோணத்துக்கு வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம் கும்பகோணத்தில் ஆணையடி பள்ளியில் தன்னுடைய பள்ளி படிப்பை அவர் தொடர்ந்தார் முதலே அவர் சொன்ன மாதிரி அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டார் படிக்கும் பொழுது எவ்வளோ ஒரு சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் கஷ்டப்பட்டார் அப்படிங்கிறத நம்ம முதல் பகுதியில் பார்த்தோம் படித்து முடித்த வாட்டி அவர் எப்படி புரட்சி நடிகர் அப்படிங்கிற பேர் வாங்கினார் எப்படி பதவிக்கு வந்தார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் முதல்ல அவர் ஏன் நம்ம மக்கள் திலகம் புரட்சி நடிகர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் எம்ஜிஆர் வந்து வறுமையின் கொடுமையை நன்கு உணர்ந்தவர் அவர் வறுமையோட காரணமாக அவரும் சரி அவருடைய அண்ணனும் பள்ளிப்படிப்பை தொடர முடியாமல் போயிடுச்சு அவர் சிறிய வயதிலேயே பள்ளிப்படிப்பை தொடர முடியாததுனால ஒரு நாடக குழுவில் அவர் சேர்ந்தார் நாடகத்தில் சின்ன சின்ன வேடங்களில் அவர் நடிக்க தொடங்கினாரு அவருடைய தனது நடிப்பாற்றல்னால் நாடக குழுவிலேயே முதன்மையான நடிகராக அவர் உயர்ந்தார் நாடகத்தில் நடிக்கிறத நல்லா நடிக்கிறத பார்த்த திரைப்படத்துறையினர் வந்து இவரை நீங்கள் திரைப்படத்தில் நடிக்கிறதுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை திரைப்படத்துறைக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க திரைப்படத்துறையிலையும் சிறிய சிறிய வேடங்களை நடிக்க தொடங்குறாரு விரைவிலேயே ஒரு கதாநாயகனாக நடிக்கிற அளவுக்கு அவர் உயர்ந்துட்டார் தன்னுடைய கதை ஆற்றல்னால அவருடைய நடிப்பாற்றல் அவர் கதை எழுதுவது போன்ற அவருடைய திறமை பன்முக திறமையினால ஏழை எளியோர் உழவர்கள் தொழிலாளர்கள் ஆகியோரின் முன்னேற்றத்துக்கு பல நல்ல கருத்துக்களை அவர் எடுத்துரைத்தார் எது மூலமாக திரைப்படத்தின் மூலமாக எடுத்துரைக்கிறார் இதனை பார்த்த மக்கள் அவரை புரட்சி நடிகர் அப்படின்னோ மக்கள் திலகம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை போற்றி வணங்குறாங்க இந்திய அரசு இவர் மிக சிறந்த நடிகருக்கான விருது பாரத் அப்படிங்கிற ஒரு பட்டம் அந்த பட்டத்தை இவருக்கு கொடுத்து சிறப்பித்தது இவர் வந்து திரைத்துறையில நடிகராகவும் நடிச்சிருக்காரு தயாரிப்பாளராகவும் இருந்திருக்காரு இயக்குனராகவும் இருந்திருக்கிறாரு அதனால இவரை திறமை கொண்டவர் அப்படின்னு சொல்றாங்க எம்ஜிஆர் திரைப்படங்களில் தாம் நடித்த பாடல்கள் மூலம் உயர்ந்த கருத்துக்களை மக்களுக்கு விதைத்தார் அவர் பாடி கு பாடுகின்ற ஒவ்வொரு பாடலுமே பார்த்திங்க அப்படின்னா மக்களுக்கு சில கருத்துக்களை எடுத்து கூறுவதாக இருந்தது அவர் பாடின பாடலில் ஒரு நான்கு வரை உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும் ஒரு மாற்று குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும் இந்த பாடலை நம்ம எல்லாரும் கேட்டது தான் இந்த பாடல் மூலமாக நாம் எவ்வாறு வாழ வேண்டும் ஒரு மனிதனாக இருந்தால் நம்ம எப்படியெல்லாம் வாழ வேண்டும் அப்படிங்கிறத நமக்கு இவர் நன்கை எடுத்துரைத்தார் அதே மாதிரி வாழ்வியில் உயர்நிலை அடைந்த பின்னரும் எளிமையாக வாழ வேண்டும் அப்படிங்கிறத பதவி வரும்போது பணிவும் வர வேண்டும் துணிவும் வர வேண்டும் தோளா அப்படிங்கிற பாடல் வரி மூலம் எடுத்துரைக்கிறார் நம்ம என்ன பதவிக்கு வந்தாலும் நம்மக்கிட்ட அந்த பணிவு அப்படிங்கிற ஒரு குணம் வர வேண்டும் அப்படிங்கிறத இவர் அந்த காலத்திலேயே பாடல் வரியில் எடுத்து சொன்னார் அதன் பிரகாரமும் அவர் நடந்துக்கிட்டார் அதுக்கு ஒரு இலக்கணமாகவே அவர் திகழ்ந்தார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் எம்ஜிஆர் அவர்களை பற்றிய தெரிந்து தெளிவோம் சென்னை பல்கலைக்கழகம் எம்ஜிஆரின் பணிகளை பாராட்டி டாக்டர் பட்டம் வழங்கியது தமிழக அரசு அவருடைய நினைவை போற்றும் வகையில் அவருக்கு எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தை நிறுவியுள்ளது சென்னை கடற்கரையில் இவருக்கு எழிலார்ந்த நினைவிடம் ஒன்றையும் அமைத்துள்ளது இவரது இறப்புக்கு பின் இந்திய அரசு மிக உயரிய விருதான பாரத ரத்னா இ இந்திய மாமணி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பாரத ரத்னா விருதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு இவருக்கு வழங்கி இவரை பெருமைப்படுத்தியது அதாவது இவர் இறந்த வாட்டி தான் இவருடைய இறப்புக்கு பின் தான் இந்திய அரசு இவருக்கு பாரத ரத்னா அப்படிங்கிற பெரிய விருதை இவருக்கு கொடுத்து பாராட்டியிருக்காங்க இவருடைய நினைவிடம் பார்த்தீங்கன்னா செம் சென்னையில் மெரினா கடற்கரைக்கு பக்கத்தில் இவருடைய நினைவிடம் அமைந்திருக்கு ஒரு முறை உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிதுன்னா அதை போய் நீங்கள் பார்த்துட்டு வாங்க இப்போ இவரு பதவியில் இருக்கும் பொழுதும் இவருக்கு கொண்டு பணிவு துணிவு அதை பற்றி அவருடைய பாடல் வரிகளில் கூறியிருக்கிறாரு இவரை பொன்மண செம்மல் அப்படின்னு சொல்லி போற்றி மக்கள் வந்து அன்போடு அழைக்கிறாங்க அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் எம்ஜிஆர் தாம் ஈட்டிய செல்வத்தை மற்றவர்களுக்கு கொடுத்து மகிழ்ந்தவர் ஒரு இயற்கை சீற்றங்கள் அல்லது புயல் வெள்ளம் போன்ற எது நடந்தாலும் பாதிக்கப்பட்டவர்கள் அனைவருக்கும் உணவு உடை வழங்கி அவர்களுடைய துயர் துடைக்க இவருடைய கொடைக்கரங்கள் நீண்டன அப்படின்னு நம்ம சொல்லலாம் எம்ஜிஆர் ஒரு தடவை வெளியூருக்கு போயிட்டு மகிழ்வுந்தில் வந்துட்டுருக்காரு அதாவது மகிழ்வுந்து அப்படின்னா கார் அந்த மகிழ்வுந்தில் வந்து சென்னையை நோக்கி வந்துக்கிட்டு இருக்காரு இருக்கிற வழியில் ஒரு நிகழ்ச்சியை பார்க்குறாரு வழியில் ஒரு மூதாட்டியும் அவர் பக்கத்தில் ஒரு பத்து வயது சிறுமியையும் தலையில் புல்லுக்கட்டை வச்சுக்கிட்டு நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க அதை அவங்க பார்க்குறாரு எம்ஜிஆர் பார்க்கறாரு அப்போது அவங்க கால்களில் காலணி இல்லாமல் கா சாலையில் இருக்கிற கூடிய பொறுக்க முடியாமல் அங்கேயும் இங்கேயும் மர நிழல்கள் அந்த சாலையோரம் மர நிழல்கள் இருக்கும் இல்லையா அதுக்கு பக்கத்தில் நின்று நின்று அவங்க கொஞ்சம் நடக்கிறதும் ஓடுறதும் அந்த நிழல நிற்கிறதுமாக இப்படியே கொஞ்சம் தூரம் அவங்க நடந்துகிட்ருக்காங்க இதை அவர் பார்க்கறாரு பார்த்த உடனேயே மகிழ்வுந்தை நிறுத்த சொல்லிட்டு அதாவது காரை நிறுத்த சொல்லிட்டு அவர் கூட அவருடைய துணைவியாரும் ஒரு உறவினர் பெண்மணியும் வராங்க அவங்க இரண்டு பேத்தையும் இறங்க சொல்லி அவங்க இரண்டு பேத்தோடைய காலனியும் கழட்டி அதாவது துணவியாரோட காலனியையும் அவங்க கூட வந்த உறவினர் பெண்மணியோட காலனியும் கல் கழட்ட சொல்லி அந்த வயதான மூதாட்டிக்கும் அந்த சிறுமிக்கும் கொடுத்துட்டு இவங்க காரில் பயணம் பேருந்தில் வந்து மகிழ்வுந்தில் பயணம் செய்கிறாங்க அப்படி பயணம் செய்யும் பொழுது அவருக்கு தோணுது என்ன தோணுது அப்படின்னா ஒரு காலனி இல்லாமல் கூட இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ரொம்ப வேதனைப்படுறாரு அந்த ஏழை எளியவர்களுக்கு இன்னமும் பார்த்தீங்க அப்படின்னா பள்ளிகளில் காலனி வழங்கும் திட்டத்தை ஏற்படுத்தியது எம்ஜிஆர் அவர்கள்தான் இதற்கு காரணம் இதுவாக கூட இருந்திருக்கலாம் அவர் அன்னைக்கு அந்த யோசிச்சாரு இவ்வளோ குழந்தைங்க வந்து செருப்பு இல்லாமல் செருப்பு வாங்குறதுக்கு வசதி இல்லாமல் குழந்தைகள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனால் அவர் வந்து இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதே மாதிரி எம்ஜிஆர் ஒருமுறை படப்பிடிப்பிற்காக காஷ்மீர் போகிறாரு அங்கே இருக்கிற இந்திய படைவீரர் நலச்சங்கத்தினர் தமது சங்க விழாவிற்கு எம்ஜிஆரை வருகை தர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறாங்க அப்படி கேட்டுக்கிட்ட டைமு அதுக்கு அவர் நன்கொடை கொடுக்கணும்னு விரும்புகிறாரு அந்த இந்திய படைவீரர் நலச்சங்கத்துக்கு ஒரு நன்கொடை கொடுக்கணும்னு விரும்புகிறாரு ஆனால் அப்போது அவர்கிட்ட அவருக்கு தேவையான அளவு பணம் கொண்டு வரல பணம் இல்லை அப்போது அந்த காஷ்மீரில் தமிழ்நாட்டு தொழிலதிபர் ஒருவர் இருக்கிறாரு அவர்கிட்ட இருந்து ஒரு பெரிய தொகையை இவர் கடனாக வாங்குறாரு அந்த கடனை வாங்கி நலக்கொடை அந்த நலப்படை திட்டம் இருக்கிறதுலையா அந்த நலச்சங்கத்துக்கு இவர் அந்த க அமௌண்ட்டை காசை கொடுத்துட்டு இவர் திரும்பி போகிறாரு சென்னை திரும்பியதும் முதல் வேலையாக அவர் சென்னைக்கு வந்ததுமே முதல் வேலையாக அந்த தொகையை கொண்டு போய் திருப்பி கொடுக்குறாரு யாருக்கு காஷ்மீரில் இருந்த தமிழர் குடும்பத்துக்கிட்ட வாங்கினார் இல்லையா ஒரு தொழிலதிபர்கிட்ட அவர்கிட்ட திருப்பி கொடுக்குறாரு இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அவர்கிட்ட அமௌண்ட்டு கடை இல்லை பணம் இல்லை அப்படின்னாலும் அவருடைய உதவுற மனப்பான்மை ரொம்ப பெருந்தன்மையாக இருந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் செல்வத்தை இவருடைய செல்வத்தை வாரி வாரி இவர் கொடுக்கறதுனால இவரை மக்கள் பொன்மன செம்மல் அப்படின்னு சொல்லிட்டு அன்போடு அழைக்கிறாங்க எம்ஜிஆர் அவர்கள் தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்தபோது அவர் என்னென்ன சமூக நலத்திட்டங்கள் செய்தார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் எம்ஜிஆர் வந்து தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்தபோது ஏழை எளிய மக்களோட வாழ்க்கை தரம் உயரணும் அப்படின்னு சொல்லிட்டு அரும்பாடு பட்டார் முதல் அவர் செஞ்சது உழவர்களின் கடன் தள்ளுபடி அவர்களுடைய கடன்களை தள்ளுபடி செய்தார் ஏழைகளுக்கான வீட்டு வசதி திட்டம் அதாவது ஏழை மக்கள் அனைவருமே வீடு வசதி இல்லாமல் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அனைவருக்கும் வீட்டு வசதி திட்டத்தை ஏற்படுத்துகிறாரு அதுபோல் ஆதரவற்ற மகளிருக்கான திருமண உதவி திட்டம் ஒரு திருமணம் செய்கிறதுக்கு தாலி அல்லது மேற்கொண்டு ஏதாவது பணம் தேவைப்பட்டது அப்படின்னாலும் அதையும் அந்த உதவி திட்டத்தில் அவங்க செஞ்சாங்க அதுபோல தாய் செய் நல இல்லங்கள் அதாவது மகப்பேறு காலத்தில் பெண்கள் அடையக்கூடிய துன்பத்தை அவர் நினச்சி பார்த்து அங்கங்கே தாய் செய் நல இல்லங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீயாக மகப்பேறு நடக்கிறதுக்கு பெண்களுக்கு உதவி செஞ்சாரு அதுபோல் பற்பொடி வழங்கும் திட்டம் நலிவடைந்த பிரிவை சேர்ந்த மாணவர்களுக்கு பாடநூல் வழங்கும் திட்டம் இந்த மாதிரி அவர் நிறைய தோற்றுவித்தார் இது மட்டும் இல்லை முதியோருக்கு உதவித்தொகை வழங்கும் திட்டம் வயசான காலத்தில் அவங்கனால சம்பாதிக்க முடியாது அப்போ அவங்க பணத்துக்கு என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்கு முதியோருக்கான உதவித்தொகை திட்டமும் வழங்குறாரு வேலைவாய்ப்பு அற்றவர்களுக்கு உதவித்தொகை வழங்கும் திட்டம் வேலைவாய்ப்பே இல்லாமல் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கும் உதவித்தொகை வழங்குற திட்டத்தையும் அவர் கொண்டு வந்தார் இந்த சமூக திட்டங்கள் எல்லாமே அவர் ஆட்சியில் இருந்தபோதும் சரி இப்பொழுதுமே இந்த திட்டங்கள் எல்லாமே நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது இதற்கு காரணம் எம்ஜிஆர் அவர்கள்தான் தான் அடுத்தது தமிழ் வளர்ச்சி பணிகள் அவர் தமிழுக்கு என்னென்ன வளர்ச்சி பணிகள் செஞ்சிருக்காரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் எம்ஜிஆர் தமிழ் வளர்ச்சிக்காக பல்வேறு பணிகளை ஆற்றினார் தந்தை பெரியார் உருவாக்கிய எழுத்து சீர்திருத்தங்களுள் சிலவற்றை நடைமுறைப்படுத்தி தமிழ் எழுத்து முறையை எளிமைப்படுத்தினார் உங்களுக்கே தெரியும் தந்தை பெரியார் வந்து நம்மளுடைய எழுத்து சீர்திருத்தம் அப்படிங்கிறத அவர் கொண்டு வந்தார் அதில் முழுமையாக எல்லாத்தையும் அவர்னால செய்ய முடியல அப்படின்னாலும் எதெல்லாம் நடைமுறைப்படுத்த முடியுமோ அந்த தமிழ் முறை எழுத்து முறையை அவர் எளிமைப்படுத்தினார் மதுரை மாநகரில் ஐந்தாம் உலகத் தமிழ் மாநாட்டை சிறப்பாக நடத்தினார் உங்களுக்கே தெரியும் தமிழ் மாநாடு அப்படின்னாவே அது மதுரையில் மதுரை மாவட்டத்தில் தமிழ்நாட்டில் மதுரை மாவட்டத்தில் நடந்தது அது ஒரு பெருமையான நிகழ்வு அதற்கு காரணமும் எம்ஜிஆர் அவர்கள் தான் அதுபோல தஞ்சாவூரில் ஆயிரம் ஏக்கர் அதாவது தஞ்சாவூரில் ஆயிரம் ஏக்கர் பரப்பளவில் தமிழ் பல்கலைக்கழகம் அப்படிங்கிறத தோற்றுவிட்டார் அந்த தமிழ் பல்கலைக்கழகத்தை மேலிருந்து நம்ம அதாவது விமானத்தின் மூலமாக நம்ம அதை ஃபோட்டோ எடுக்கும் பொழுது அது வந்து தமிழ்நாடு அப்படின்னு எழுதியிருக்குமோமா அது வந்து ஆயிரம் பரப் ஆயிரம் ஏக்கர் பரப்பளவு கொண்டது இதை உருவாக்குனதும் எம்ஜிஆர் அவர்கள்தான் இத்தகைய தமது செயல்பாடுகள் மூலம் அனைவரையும் கவர்ந்த எம்ஜிஆர் புரட்சி நடிகராக பெயர் பெற்று பொன்மன செம்மலாக வளர்ந்து மக்கள் திலகமாக உயர்ந்து புரட்சி தலைவராக மக்கள் மனதில் நீங்காத இடம் பெற்று நிலைத்து வாழ்கிறார் இன்றைக்கும் பார்த்திங்க அப்படின்னா எம்ஜிஆர் அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லோருமே மனதில் நெகிழ்ச்சி அடையக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க அவர் கொண்டு வந்த திட்டங்கள் அப்படி அவரை பற்றி ஒரு சின்ன க வி தெரிந்து தெளிவோம் கண் க கவனிக்கலாம் எம்ஜிஆர் நூற்றாண்டு விழாவை ஒட்டி ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டாம் ஆண்டு தமிழக அரசால் சென்னையிலையும் மதுரையிலையும் பேருந்து நிலையத்துக்கு எம்ஜிஆர் பெயர் சூட்டப்பட்டது இன்னமும் பார்த்தீங்கன்னா சென்னையிலையும் மதுரையிலையும் பேருந்து பஸ் ஸ்டாண்டிற்குள்ளேயா பேருந்து நிலையம் அதுக்கு வந்து எம்ஜிஆரோட பெயரை வச்சுருக்காங்க எப்போ வச்சாங்க அப்படின்னா அவருடைய நூற்றாண்டு விழா அவர் பிறந்தது பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு அவருடைய நூற்றாண்டு விழா ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டாம் ஆண்டு நடந்தது அப்போது பேருந்து நிலையத்துக்கு எம்ஜிஆர் பெயரை சூட்டியிருக்காங்க இதன் மூலமாக நம்ம எம்ஜிஆரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் நன்றி